சார், வீரியம் பிடிச்சு வச்சிருக்கவங்களா உயிரோட இருக்காங்களா? என்ன சார் அர்த்தம்? செத்து போயிட்டாங்களான்னு அர்த்தம், உயிரோட இருக்காங்க தான் அர்த்தம். சார், ஏன் சார் இவ்வளவு கோபமா பேசுறீங்க? நான் ரிப்போர்ட்டர் வந்து நீங்க போலீஸ் ஆபீசர் தான் தெரியும். சார், ஃபேக்டரி நீங்க என்ன சார் முடிவு பண்ணீங்க? எதை பத்தி? அரசு பண்ண காட்டுக்குள்ள அனுப்புறத பத்தியும் அங்க இருக்கணும் கூட்டி அதை பத்தியும். அரசு பண்ண வச்சு வீரையில கலெக்டர் பிடிக்க போறாரு. எப்படி சார்? எப்படி நான் அவர்கிட்ட கேளு. நடிகை குஷ்பு திருமணம் எப்போது? நீ முதல்ல படிச்சது படி. அது வேற படிக்கணுமா? அரசப்படை வைத்து வீரனை பிடிக்க கலெக்டர் புதிய திட்டம். ஒரு அடி மேல தூக்கிருந்தேன், எல்லாரும் காலி. என்ன என்ன வச்சு அண்ணன் பிடிக்கணும் பாக்குறியா? அவரு நில கூட உன்னால பிடிக்க முடியாது. இத பார், எனக்கு எங்க அண்ணன் தான் உசுறு, மத்த எவன் உசுர பத்தி எனக்கு கவலை கிடையாது. உன்னால அவருக்கு ஏதாவது ஆச்சு, எல்லாரையும் சுட்டு பூசி. எப்பா பாத்து கூட்டிக்கிட்டு போப்பா, கட்டு சோத்துல பெருச்சாலிய வச்சு கட்டின மாதிரி இவனை வேற உள்ள வச்சிருக்க. ஐயோ பயமா இருக்க. நம்ம பொண்ணு கலெக்டருக்கு வாக்கப்பட்டதுல சந்தோஷம்தான், ஆனா அவங்க வாழ போற வாழ்க்கைய நினைச்சதா பயமா இருக்கு. என்ன கிளம்பல நீங்க? சரி, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, முகூர்த்தத்தை தள்ளி வைக்கணும்னு நீங்க சொன்னப்போ நான் அதை சரியா புரிஞ்சுக்கல. நிலைமையை பார்த்த பிறகுதான் எனக்கு புரியுது. உங்க உத்தியோகத்திய நடவடிக்கையை மாத்த நான் தயாரா இல்லை. நீங்க சம்மதிச்சா என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன். நிலைமை சரியான பிறகு திருப்பி அனுப்பி வைக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது மாப்பிள்ள. நானும் எங்க அம்மா உங்களுக்கு சொந்தம் தான், நாங்களும் இந்த வீட்டில் தான் இருக்கோம். எங்களை பத்தி நீங்க கவலைப்படல, உங்க பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறீங்க. ஏன்? ரத்த பாசம், அதே ரத்த பாசம் தான் அரசு பண்ணுக்கும். பொய்யான செய்தியை கேட்டு தன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்துடும் கோபப்பட்டான். ஒருவேளை என் பொண்டாட்டி உங்களை மாதிரி பயந்துட்டு இருந்தா தாராளமா கூட்டிட்டு போங்க, நான் ஆபீஸ் போறேன்.
இதாங்க, இதுல ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இத வெச்சிட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்கை விட வாக்கு தான் முக்கியம். நாக்கு சரியில்லைனா வாய் தான் நாறும், ஆனா வாக்கு சரியில்லைனா வாழ்க்கையே நாறிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சிட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாய். டேய், வாய பத்தி நீ பேசாத. விடுங்க அண்ணே, ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவா தரணும்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணா? டேய், எனக்கு வலது கண்ணு போயிருக்கே, எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு ரெண்டு தான், ஆனா பார்வை ஒண்ணுதானே. அப்படி போடு, வர பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க. அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜபார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போதே எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கருத்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? என்னடா இது மிருகம் கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர் தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20 எடுத்துக்கோ. உனக்கு 35000 தரணும். அப்ப 40 வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25 வச்சுக்கோ. உங்களுக்கு? எனக்கு 10000. 10 தானே, 15 எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனுக்கு கணக்கு தீத்துற. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது கடன் சொல்ல? கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரு. அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, ரெண்டு பேரும் மாறி மாறி பூவிடுறீங்களே, எனக்கு பூழ்ச்சி பிடிக்காது. மேட்ருக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். கேளுங்க ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தன் கண்ணால கையை பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பார்க்கலாம், வாயை பார்க்கலாம், முதுக கூட பார்க்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பார்க்கிற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா. எனக்கு தரேன்னு சொன்னீங்களே, புனிதமான கண்ணு, அதை கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க ஐயா. பார்க்கணும்னு சொன்னது நானு. அதான் காட்டுறேனே, பாருங்க ஐயா. என்ன பாருங்க? அதுதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஐயா. பார்க்கணும்னு சொன்னது நானு ஐயா. காட்டிக்கிட்டே இருக்கேன், கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்கறீங்க எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ண ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது, தெரியுதா? எதுவுமே தெரியலங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம தானே பையா? தெரியல. நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுதா? இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணில வைக்கிறேன். சரி போது, கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. போடா. ஏண்டா, ஏற்கனவே செத்து போன கண்ணை எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கண்ணனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கண்ணனை அலைய மாட்டேன். என்ன விக்கிற பாடுவாரு? அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். காலில் கேங்க்ரீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு 2 டேஸில் ஆப்ரேஷன் பண்ணணும். ஒருவேளை கால் எடுத்து தான் ஆகணும்னா வேற வழி இல்லை. Ah!
எதுக்கு? ஏன் கால சுட்ட இன்ஸ்பெக்டர் நான் இப்ப உடனே பார்க்கணும். இப்ப மணி 12 எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்ல எனக்கு இப்பவே பார்க்கணும். காலையில பேசிக்கலாம்னு சொன்னல்ல, போய் படு போ. என்ன